Welcome to my channel. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மோட்டிவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். மிஷின் எம்ப்ராய்டரியில் ஃபஸ்ட்டு நான் அதுக்கு கோல்டன் கலரில் ஒரு த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். அந்த த்ரெட்டை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெண்டாக வச்சு ஃபஸ்ட்டு அதை லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிவிட்டு அதை ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சு அது மேலே ரன்னிங் ஸ்டிச் போட்டு மேலே வந்து கொண்டு வரணும். மேலே அந்த லீஃப் மாதிரி முடியுது பாருங்கள், அங்கே வச்சு லாக் பண்ணி கீழே மறுபடி கொண்டு வரணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஜர்தூசி ஒர்க் மாதிரியே இந்த த்ரெட்டை வச்சு வந்து பண்ண போகிறோம். அந்த லீஃப்லே பாதியாக பிரிச்சுக்கிட்டு நம்ம ரெண்டு ரெண்டு த்ரெட்டை வச்சு லாக் பண்ணி கொண்டு வரணும். இந்த மாதிரி ரெண்டு த்ரெட்டை வச்சு லாக் பண்ணும்போது நமக்கு எம்போஸ்டு மாதிரி கிடைக்கும், ஃபில்லிங்ஸ் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கோல்டன் கலர் த்ரெட்டு மேலே ரன்னிங் ஸ்டிச் மட்டும்தான் நான் போடுறேன். சாட்டன் ஸ்டிச் எல்லாம் போடக்கூடாது. சாட்டன் ஸ்டிச் போட்டோன்னா அது நல்லா இருக்காது, அந்த கோல்டன் த்ரெட்டே வந்து மறைச்சிரும். இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் வந்து போட்டுட்டு நம்ம அந்த லீஃப் ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கேற்றாப்பில் நம்ம பாதியாக அந்த த்ரெட்டை வந்து லாக் பண்ணி லாக் பண்ணி மேலேயும் கீழேயும் லாக் பண்ணணும். இதுக்கு கோல்டன் கலர் ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம கோல்டு கலர் த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு ஜரி த்ரெட் யூஸ் பண்ணால் தான் அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சைடு முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு சைட்லேருந்து கண்டினியூ பண்ணணும். எப்பயுமே அந்த லீஃபோட ஷார்ப்பான எட்ஜிலருந்து அதுக்கப்புறம் கீழே கொண்டு வர மாதிரி தான் பண்ணணும். இப்போ இந்த கோல்டன் கலர் த்ரெட்டு வந்து ஃபுல்லாக முடித்தாச்சு. முடித்தே பாருங்கள் எம்போஸ்டாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இப்போ மேலே வந்து அந்த சின்ன லீஃப் இருக்குது பாருங்கள், அதில் நம்ம சில்க் த்ரெட்டில் ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம். சில்க் த்ரெட்டில் நார்மல் சாட்டன் ஸ்டிச் கொடுக்காமல் கோடு கோடாக அந்த லீஃப் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறேன். இது ரொம்பவே ஃபேன்சியான மாடலாக இருக்கும். நம்ம நார்மலாக ஃபில்லிங்ஸ் கொடுக்குறத விட இந்த மாதிரி லைன் லைனாக கொடுத்தோன்னா அது பார்க்க அழகாக இருக்கும். நான் ஃப்ரேமை எப்படி மூவ் பண்ணி கிராஸாக கொண்டு வரேன்னு பாருங்கள். அந்த ஸ்டிச்சஸ் வந்து கிராஸாக இருக்கணும். நேராக இருந்துச்சுன்னா அது லீஃப் ஸ்டிச் மாதிரியே தெரியாது. கிராஸ் கிராஸாக பக்கத்துலேயே அந்த கோடு கோடாக போட்டுக்கிட்டே வரணும். இப்போ அதே மாதிரியே ப்ளூ கலரில் சில்க் த்ரெட்டில் ஃபில் பண்ணியாச்சு. பக்கத்தில் உள்ள ரெண்டையுமே ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த கீழே இருக்க ஷேப்புக்கு நார்மலாக சாட்டன் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன். ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துக்கலாம். சாட்டன் ஸ்டிச்சு ஃபுல் வெர்த்தில் வந்து கொடுத்துக்கிட்டே வந்து அந்த ஷார்ப்பான எட்ஜு வருது பாருங்கள், அப்போம்போது நம்ம வித்தை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். ஷார்ப்பாக கொண்டு வரணும். ஷார்ப்பாக கொண்டு வந்துட்டு மறுபடியும் அந்த கீழே வரும்போது நம்ம அகல பாயிண்ட்டை வந்து அதிகப்படுத்தணும். இந்த மாதிரி அந்த ஷார்ப்பு எட்ஜஸ்னால் கரெக்டாக நம்ம கொண்டு வந்தால் மட்டும்தான் டிசைன் வந்து பார்க்க அழகாக இருக்கும். இப்போ அவுட்லைன் ஃபுல்லாக முடித்தாச்சு. மேலே அதே மாதிரியே ரவுண்ட் கலரில் லீஃப் ஷேப் இருக்கு பாருங்கள். ஸ்கை ப்ளூ கலரில் எப்படி நம்ம லீஃபு கொடுத்தோமோ அதே மாதிரியே லைட் க்ரீன் கலரில் நான் லீஃபுக்கு கோடு கோடாக டிசைன் வந்து கொடுத்துக்கிறேன். நீல நீளமாக இது ரொம்ப சூப்பராக வந்து ஃபேன்சி மாடலாக இருக்கும். நம்ம ப்ளவுஸோட பேக் சைடு வந்து போட்டுக்கலாம். பேக் சைடும் ஹேண்டு இந்த ஒரு மோட்டிஃப் மட்டும் போட்டாலே அழகாக இருக்கும். இப்போ சைடில் திருப்பிக்கணும். ஒரு சைடு முடித்தது இந்த மாதிரி தான் ஃப்ரேமை வந்து ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த கிராஸாக ஸ்டிச்சை வந்து கொண்டுக்கிட்டே வரணும். நடுவில் மட்டும் சின்னதாக கேப் விட்டுட்டு அந்த லீஃப் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கோடு போட்டு டிசைன் வந்து கொண்டுட்டு வரணும். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் இதாக இருக்கும்.
ஒரு ரஃப் கிளாத்தில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லீஃப் மாடல் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உள்ளேயுமே நான் வந்து லைட் க்ரீன் கலரில் ஃபில்லப் பண்ணிக்கிறேன். ஃபில்லிங்ஸ் முடிச்சாச்சு எல்லாமே. இப்போ வந்து அதே அந்த கோல்டன் கலர் த்ரெட்டில் அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபேன்சி மாடல் டிசைனுக்கு நம்ம அவுட்லைன் வந்து த்ரெட்டில் கொடுத்தா தான் அது பார்க்க அழகாக இருக்கும், எம்போஸ்டாக. நம்ம அதை சுற்றி வந்து ஜரி த்ரெட்டில் சாட்டன் ஸ்டிச் கொடுத்தோன்னா அந்தளவுக்கு அழகாக இருக்காது. இது பார்க்க செமி ஆரி ஒர்க் லுக்கில் இருக்கும். அதாவது தூரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த த்ரெட்டு எல்லாமே ஜர்தோசி ஒர்க் மாதிரியே தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து அவுட்லைன் வந்து கொடுத்து முடிச்சிடணும். அவுட்லைன் கொடுத்ததும் அதோட ஃபைனல் அவுட்லுக் இதாங்க பாருங்கள். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு நியூ வீடியோவில் பார்க்கலாம்.